செம்மையாக வந்திருக்கு, அருமையாக இருக்கு. எனக்கு லெக் பீஸ் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதிரி சமையல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் டூவாக போடுறோம். பார்ட் டூனு பார்த்தீங்கன்னா நம்ம எலி பிடிக்கும். எலின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய எலி பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி இது வெள்ளை எலிங்க. வெள்ளை எலி பற்றி உங்களுக்கு தெரியும், எலி தந்திரம் பெரிய தந்திரங்க, இது அதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குது. இருந்தாலும் அந்த எலியை தான் இன்றைக்கி பிடிச்சி நம்ம 65 போட போகிறோம். 65 பார்த்தீங்கன்னா எலி இல்லை 65. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, மட்டன் 65, பீப் போட்டிருப்பாங்க, நிறையா அதில் இருக்குங்க. இருந்தாலும் எலிக்கறியில் வந்து 65 நம்ம போட போகிறோம் இன்றைக்கி. அதாங்க இன்றைக்கி கான்செப்டு. பார்த்து கை விட, பார்த்து கை விடா. பிடிச்சிட்டோம்ல வெள்ளையிலேயே. ஏழு எலி பிடிச்சா வெள்ளை எலி. வெள்ளை எலியும் நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன், அதுலேயும் ஒரு எலி ஏமாத்திட்டு போயிட்டுங்க. பிடிச்சிட்டு வந்தோம், கடைசியில் விட்டுட்டோம். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற எல்லையை வந்து செம்மையாக சமைக்கிறோம், ருசியாக சாப்பிட்றோம். பாப்பா போகலாமா? செம்மையாக கஷ்டப்பட்டாங்க, வெள்ளை எலியை செம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சோம், முறையாக பிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஏழு எலி பிடிச்சா அது ஒரு எலி எங்களை ஏமாத்திருச்சு. ஆறு எலியை உரிச்சு அப்படியே முறைய வச்சுருவோம். அங்கே பாருங்கள் கறியை பாருங்கள், கறியை பார்த்தாலே அப்படியே வாயிலாம் எச்சு ஊறுது. இதை தான் இன்றைக்கி 65 போட்டு சாப்பிட போகிறோம். எலிக்கறி 65 தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பேசல. எலின்னு சொல்கிறோம், எலியில் பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குங்க. இது வந்து நம்ம சாப்பிட வேண்டிய எலி தான், இது வெள்ளை எலி தான், சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியம். ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், உடம்புலாம் வலிக்குது, இடுப்பை வலிக்குதும்பாங்க. நம்ம எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், மாத்திரை வாங்கி போடுவோம், ஊசி போடுவோம், ஒன்றுக்கு கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் இந்த எலிக்கறி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம இந்த இடுப்பு வலி இருக்கு பாருங்கள், இந்த முதுகுலேருந்து இப்படி இந்த நரம்பு இடுப்பு வலியெல்லாம் நல்லா கேட்குங்க. அப்படி தான் எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்காரு, அவரெலாம் நிறையா சாப்பிடுவார். இருந்தாலும் நண்பர் வந்து கல்ல இறக்குற வேலையில் அவங்களுக்கு அதான் வேலையே. நாங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜாலியாக போவோம், எலி பிடிப்போம், இந்த ஜாலியாக சாப்பிடுவோங்க. இன்றைக்கி வந்து எலிக்கறி வித்தியாசமாக செய்யணும்னு தான் 65 போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த எலிக்கறிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எலி வந்து ஏழு எலி பிடிச்சோம், அதில் ஒரு எலி ஓடிடுச்சு, மிச்சம் ஆறு எலியை உரிச்சு. இங்கே பாருங்கள் லெக் பீஸை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சிக்கனோட தோத்துருங்க, அருமையாக இருக்குது கறி. இது ஈரல், எரியோட ஈரல். லெக் பீஸ்லாம் முறையாக இருக்குது. தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமாக மஞ்சத்தூள், சுவைக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நுணுக்கிய கல் போச்சுருக்கோம். இந்த எலிகறிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், உங்களும் சேர்க்க மாட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எலிகறி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ தான் தேர் இருக்குது, ஆறு எலி முக்கால் கிலோ இருக்குது, அது போதும், இந்த அளவுக்கு போதும். பார்த்தீங்கன்னா கான் மாவுங்க, சோள மாவு, இது பச்சரிசி மாவு, கொஞ்சம் 65 மசாலாங்க, ஆச்சியில் போட்டிருக்காங்க 65 மசாலா. தயிர், காரப்பொடி செய்ய போகிறோம், கலவை. தண்ணி இல்லாமல் எலிக்கறிய லெக் பீஸு ஆகா அருமையாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எலிக்கறி ரெடியாக இருக்குது. வெள்ளை வெள்ளை எலியில் தயிர் சேர்க்குறோம், ஆரோக்கிய தயிர், கான் மாவு, சோள மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், 65 மசாலா சேர்க்குறோம், கபாப் மசாலான்னு போட்டிருக்குல. சுவைக்காக நம்ம வங்கக்கடலில் எடுத்த கல் உப்பு நுணுக்கி வச்சுருக்கோம், உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. சில பேர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, நமக்கு இது போதுங்க. நல்லா ஒட்டி வர்றதுக்காக அரிசி மாவு சேர்க்குறோம், அரிசி மாவு
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். நம்ம வெள்ளை எலி தான் பிடிச்சோம், இப்போ கலர் எலியாக மாறிடுச்சு. ஊற்றிருக்கோம், அருமையாக பிசைஞ்சு வச்சிட்டோம். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மூச்சு விடாமல் அடைச்சி வைக்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம், எலிங்க வெள்ளை எலி, அதனால ஒரு அரை மணி நேரம் மூச்சு விடாமல் மூடி வச்சுருக்கோம். இப்போ போய் நமக்கு இது டேஸ்ட்டு கருவேப்பில் கொஞ்சம் வேணும், நம்ம செடியில் போய் உடச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா கருவேப்பில் உடச்சிட்டு வந்துட்டோம். இது கார்னிஸாக போட போகிறோம், எண்ணெயில் பொறிச்சு. கருவேப்பில் போட்டாலே வாசனையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டோம், அடுப்பு பார்த்திங்கன்னா அனல் விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது மண்சட்டி வச்சு தான் நம்ம 65 போட போகிறோம். மண்சட்டி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா மண்சட்டி நல்லா ஓரளவு காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, மண்சட்டி வாசனை அருமையாக இருக்குது. நம்ம கருவேப்பிலையை உருவி தாளிப்பு போடுறோம். தாளிப்பு இல்லைங்க, பொறிச்சு எடுத்துக்கிறோம். கருவேப்பிலையை 65 கருவேப்பிலை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதிலே தெரிஞ்சிக்கலாம் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை பொறிச்சிட்டோம், மூச்சு விடாமல் மூட வச்சுருக்கோம். அங்கே பாருங்க நல்லா ஊறிடுச்சு, அருமையாக இருக்குது. இந்த கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, அருமையாக வந்திருக்கு. சால்னால் பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். அதை இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சோம்னா இது வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் சூப்பராக காஞ்சிருச்சு. நம்ம வெள்ளெலி கறியை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த எலி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மேஞ்சிக்கிட்டு இருக்கு, வேற அருமையாக வந்துருச்சு கறி, அருமையாக வந்துருச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தொடக்கறி, லெக் பீஸ்ன்னு சொல்லுவாங்களா, தொடக்கறியை போடுறோம். பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளலி 65 செம்மையாக வந்திருக்கு, அருமையாக இருக்குது, வாசனை சூப்பராக இருக்கு. ஆஹா, பொறிச்சு எடுக்கிறோம், முறையாக சாப்பிட்றோம்.
பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எலிக்கறி வெள்ளை எலி வெந்துக்கிட்டே இருக்கு, அது மட்டும் வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம ஏன்னா இந்த வாசனை நமக்கு எலியோட 65ங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நானும் வந்து பக்கத்தில் பாபு வேறு இருக்கப்பல அண்ணா கொடுனா கொடுனாங்கிறாரு. இருந்தாலும் நம்ம அது வேகிற வரைக்கும் இதை சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம். பாபு சாப்பிடுமா? அப்படிலாம் சாப்பிடு. எனக்கு லெக் பீஸு வேற லெக்கு. செம்ம இருக்கு, சூப்பராக இருக்கு. எலியிலே பார்த்தீங்கன்னா இது வெள்ளை எலி. வெள்ளை எலி பிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். செம்மையாக இன்றைக்கி வேட்டையாடணும், பிடிச்சோம், செம்மையாக சமைச்சிட்டோம். அது 65 போட்டிருக்கோம். பாப்பா சாப்பிட்றா. வெரி வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கதிர் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.